ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே உங்களை இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். வேதம் சொல்லுகிறது, மத்தேயு 5:4, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். வாழ்க்கையிலே துயரங்கள், துன்பங்கள், எப்பொழுது இந்த துயரம் நீங்கும், எப்பொழுது இந்த துன்பம் மாறும், எப்பொழுது பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும், எப்பொழுது ஒரு நிம்மதி எனக்கு உண்டாகும் என்று சோர்வுற்றிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, இந்த காலை வேளையில் ஆண்டவர் உன்னோடு கூட பேசுகிறார். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். உங்கள் துயரத்தை ஆனந்த களிப்பாக மாற்றுவார். சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுப்பார். ஒடுங்கின் ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுப்பார். துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தை கொடுக்கிற கர்த்தராக இவர் இருக்கிறார். உள்ள துயரம் மோசமானதாக இருக்கலாம். உங்களை துக்கப்படுத்துகிற காரியம் ஒரு பயங்கரமான காரியமாக இருக்கலாம். அது உங்கள் குடும்பத்திலே ஏற்பட்ட ஒரு சம்பவமாக இருக்கலாம். உங்கள் பிள்ளைகள் நிமித்தமாக அந்த துயரம் உங்களுக்கு வந்திருக்கலாம். கணவரால் நீங்கள் துயரம் அடைந்திருக்கலாம். அல்லது உங்களுடைய பொருளாதாரம் நலிந்து போயிருப்பதனால் நீங்கள் துயரம் அடைந்திருக்கலாம். வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு விபத்தோ ஆபத்தோ ஒரு பயங்கரமான சூழ்நிலையோ உங்களை துயரப்படுத்தி இருக்கலாம். கர்த்தருடைய வேதத்தை நீங்கள் நம்புகிறவர்கள், வேதம் சொல்கிறது துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். துயரப்படுகிற உங்களை ஆறுதல் படுத்துவதற்காக, துக்கமடைந்திருக்கிற உங்களை ஆறுதல் படுத்துவதற்காக, உங்கள் துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஆறுதலையும் கொடுப்பதற்காக இயேசு உங்கள் நடுவிலே இருக்கிறார். நம் நடுவிலே ஆண்டவராகிய இயேசு இருக்கிறார். துக்கத்திற்கு பதிலாக ஆறுதலை தருவதற்காக அவர் ஆறுதலை தருவார். அவர் உங்களை ஆறுதல் படுத்துவார், ஆற்றி தேற்றுவார். என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள், எருசலேமோடு பட்சமாய் பேசுங்கள் என்று சொன்னாரே, அவர் அப்படி செய்ய வல்லவராக இருக்கிறார். இதோ உங்களை ஆற்றி தேற்றுகிற நேசர் உங்கள் மத்தியிலே வந்திருக்கிறார். அவர் உங்களை ஆற்றி தேற்றுவார். களைப்படைந்திருக்கிறீர்களா? சோர்வடைந்திருக்கிறீர்களா? துயரத்திலே நீங்கள் மிகவும் உடைந்து போயிருக்கிறீர்களா? ஆண்டவர் கிருபை இந்த காலை வேளையிலே உங்கள் மீது வருகிறது. உடைய ஆசீர்வாதம் வருகிறது, நன்மைகள் வருகிறது. நாம் செபிக்கலாம். கர்த்தருடைய வார்த்தையின்படியே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்புள்ள பிதாவே, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் என்று சொன்ன எங்கள் பரலோக தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன். உடைய துயரங்களை மாற்றி அவர்களுக்கு ஒரு ஆறுதலை, அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை, அவர்களுக்கு ஒரு விசுவாசத்தை, அவர்களுக்கு ஒரு தைரியத்தை தர வேண்டும் என்று நான் கேட்கிறேன். அவர்களுடைய துயரம் எதுவாக இருந்தாலும் இந்த காலை வேளையிலே அது மாறட்டும். இந்த காலை வேளையிலே ஒரு புதிய உற்சாகம் கொடுக்கட்டும். மாலையில் அழுகை என்றால் காலையிலே அகமகிழ்வு என்று வேதம் சொல்லுகிறதே. ஆம் கர்த்தாவே, ஒரு மாலை உண்டென்றால் ஒரு நல்ல காலை வேளையும் உண்டல்லவா கர்த்தாவே? அந்த காலை இந்த காலையாக இருக்கட்டும். அவர்களுக்கு ஒரு புதிய காலை நேரமாக இது இருக்கட்டும். ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட காலை நேரமாக இது மாறுவதாக. ஆசீர்வதிக்கிறேன், உம்முடைய கரங்களிலே கொடுக்கிறேன். கண்ணீரை எல்லாம் துடைப்பீராக, தயவாய் நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஆண்டவருக்கு மகிமை. அவர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை நடத்துவார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் இந்த நாளில் உங்களோடு இருக்கும். ஆமென்.